genunchi, a mia nativa tânghi, adigale il until mugam panindu, atalite enne. ஆம் இயேசு சுவாமி, இந்த காலை நேரத்தில் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசு சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் நீ செய்கிற நன்மைகள் எத்தனை எத்தனை அப்பா. கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்தபோதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்திரே, அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பலவீனமாக இருந்தபோதெல்லாம் முது காயப்பட்ட கரத்தினால் எங்களை தொட்டு பலப்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, முது வசனங்களை தியானிக்கும்படியாக, இந்த மாதத்தின் முதல் நாள் முது வார்த்தைகளை எங்கள் காதுகளில் கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு சுவாமி, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களையும் காதுகளையும் திறந்து விடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இப்போதான் ஒரு புதிய கல்வி ஆண்டு தொடங்கினதை போல் இருந்தது. அதற்குள்ளாக கிறிஸ்மஸ் வந்துச்சு, நியூ இயர் வந்துச்சு, அடுத்து லெந்து காலத்திற்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். இந்த மாதம் 22ஆம் தேதி சாம்பல் புதனாக நாம் அனுசரித்து அதிலிருந்து நாம் 40 நாட்கள் லெந்து நாட்களாக நாம் அனுசரிக்க இருக்கிறோம். இந்த லெந்து நாட்களில் இன்னும் அதிகமாக கடவுளிடத்தில் கிட்டி சேருகின்ற நாட்களாக அந்த நாட்களை நாம் மாற்றிக்கொள்வோம். அதனால்தான் பாருங்கள், இன்றைக்கு கூட நான் என்ன வசனங்களை தியானிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தபோது, ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வசனங்களின் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இந்த பகுதி நமக்கு பல முறை நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பகுதி தான். குறிப்பாக லெந்து காலம் வந்துவிட்டால் இந்த பகுதியை தியானிக்காமல் செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இந்த பகுதி உபவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லது கடவுள் எதிர்பார்க்கின்ற உபவாசம் எது, கடவுள் எதிர்பார்க்கின்ற ஜபம் எது, கடவுள் எதிர்பார்க்கின்ற ஆன்மீகம் எது என்று சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான பகுதி இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல் ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு பல்வேறு நிலைகளிலே தீர்க்கதரிசனம் உரைத்தவர். இந்த பகுதியில் அவர் என்ன உரைக்கிறார்னா, இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டுமாய் வந்து அவளுடைய சொந்த தேசத்தில் அவள் இருக்கிறார்கள். ஆராதனைகள் நடத்துகிறாங்க, வழிபாடுகள் நடைபெறுகிறது, எல்லாம் மகிழ்ச்சியாய் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது கடவுள் இஸ்ரவேல் மக்களிடத்தில் எதிர்பார்த்தது என்ன என்பதை இந்த பகுதி சொல்லப்படுகிறதை பார்க்குறோம். இந்த பகுதியில் ஒரு பாதியாக என்ன சொல்லுதுன்னா, கடவுள் வருத்தப்படுவதாக சொல்கிறது. கடவுள் வருத்தப்படுறார் நம்மளுடைய, நம்மை பார்த்து, நம்முடைய பக்தியை பார்த்து, ஆராதனைகளை பார்த்து வருத்தப்படுவதாக ஒரு பகுதி சொல்கிறது. இன்னொரு பகுதி என்ன சொல்லுதுன்னா, கடவுள் எதிர்பார்க்கின்றது என்ன என்பதை இன்னொரு பகுதி சொல்லுது. இப்போ நான் உங்களை கேட்டேன்னு வச்சிங்களேன், உபவாச நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லுவீங்க. நாங்கள் உபவாசம் இருப்போம், ஒரு வேளை இருக்க மாட்டோம், ரெண்டு வேளை இருக்க மாட்டோம்,
ஆண்டி கை தூக்குறாங்க. அவங்க நிறைய லிஸ்ட் வச்சுருக்காங்க, நிறைய சொல்லுவாங்க. உபவாச நாட்களில் நம்ம நிறைய நம்ம பழக்கமாக நம்ம குடும்பங்கள் திருச்சபையில் பழக்கமாக செய்கின்ற காரியங்களை நம்ம வரிசையாக சொல்வோம். ஆனால் கடவுள் ஒரு பட்டியலிடுகிறார், கடவுள் ஒரு பட்டியலிடுகிறார். இந்த உபவாசத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இனெல்லாம் செய்ய வேண்டும் என்றதை கடவுள் சொல்கின்ற ஒரு அற்புதமான பகுதியை இந்த காலை தியானத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், 58 வசனம் நீங்கள் பண்ணி நான் படிக்கணும், நான் வேகமாக போகிறேன், நீங்கள் அதை வீட்டுக்கு போய் தியானித்து பாருங்கள். எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? ரைட். 58:3 சொல்கிறது, நாங்கள் 3 படிக்கலாமா யாராவது ஒருத்தர்? இப்போ பாருங்க, ஜனங்க கேட்குறாங்கன்றத கடவுள் சொல்கிறார், ஜனங்க கேட்பதை கடவுள் சொல்கிறார். நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் நோக்காமல் எங்களை எங்கள் உபவாசத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு ஜனங்க வந்து புலம்புகிறாங்க. நாங்கள் தாழ்த்தி கொண்டோம், ஆனால் எங்களை நீங்கள் கவனிக்கவில்லை. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் வந்து எங்கள் நோன்பு இருக்கிறோம், நாங்கள் வந்து பூ வைக்க மாட்டோம், பிரியாணி சாப்பிட மாட்டோம், கறியெலாம் சாப்பிட மாட்டோம், இப்படிலாம் எங்களை வருத்திக்கிறோம், வருத்தி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அப்போ கூட நீங்கள் எங்களை கவனிக்க மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க அப்படின்ட்டு மக்கள் சொல்வதாக கடவுள் சொல்கிறார். ஏசாயா சொல்கிறார், பாருப்பா இப்படிலாம் மக்கள் சொல்கிறார்கள், இப்படிலாம் மக்கள் பேசிக்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ உபவாசம் இருக்கிறோம், கடவுளுக்கு பயந்து நாங்கள் இருக்கிறோம், எங்களை வருத்தி கொள்கிறோம், ஆனால் கூட கடவுள் எங்கள் உபவாசத்தை கேட்பதில்லை, எங்கள் ஜபத்தை பார்ப்பதில்லை, நாங்கள் இவ்வளோ கண்ணீரோடு ஜபிக்கிறோம், எங்களை கேட்பதில்லை என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்புறம் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பாருங்கள், எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் ஒடுக்குறோம், ஆனால் கூட நீங்கள் எங்களை அறிந்து கொள்வதில்லை, நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம், நாங்கள் என்ன கவலைப்படுறோம், நீங்கள் கவலைப்படுறதில்ல, எங்களை நீங்கள் வந்து நீங்கள் எங்களை பார்ப்பதில்லை, ஜபத்தை கேட்பதில்லை என்றெல்லாம் மக்கள் சொல்கிறார்களே என்று கடவுள் சொல்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். 4 பாருங்கள், ஒன்று ஒன்றா போலாமா, இங்கே பாருங்க நான் படிக்கிறப்பாங்க, இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவும் நீங்கள் நோன்பு இருக்கிறீர்கள். பாருங்கள், கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு திரும்ப நோன்பு இருக்கிறீங்க, வழக்காடுறதுக்கு. ஆண்டவரே பாருங்கள், எனக்கு அநீதி நடந்துருச்சு, எனக்கு நீதி நடைபெறணும், இந்த 40 உபவாசம் இருக்கிறேன், இந்த பேய் உடையணும், இந்த சாத்தான் ஓடணும், எனக்கு எதிராக இருக்க எதிரிங்களாம் அழிஞ்சு போகணும், கடவுளே நீ நீதி செய்யணும். வழக்கு தொடுக்குறீங்க, வழக்காடுறீங்க. அடுத்து அவர் சொல்கிறாரு, வீண் சண்டை போடவும், வீண் சண்டை, ஒருத்தர சண்டை போடுறதும் கடவுளிடத்தில் சண்டை போடுறதும் உடன் விசுவாசிகளோட சண்டை போடுறதும் ஒருத்தர சண்டை போடுவதற்கும் இந்த உபவாச நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுங்க, இது ஏதோ தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் அல்ல. எருசலேம் ஆலயத்தில் வழிபடுகின்ற இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்படுகின்ற வசனங்கள், ஒரு கூட்ட மக்களுக்கு, ஒரு விசுவாச கூட்டத்திற்கு சொல்லப்படுகின்ற, ஒரு திருச்சபைக்கு சொல்லப்படுகின்ற, ஒரு சமூகத்திற்கு சொல்லப்படுகின்ற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் தவிர, கடவுள் இங்கு எந்த தனி மனிதனை குறித்து இங்கே அவர் சொல்லவில்லை. அப்போ ஒரு கூட்ட மக்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வழக்காடுவதற்கும் வீண் சண்டை போடுறதற்கும் கொடும் கையால் மற்றவர்களை தாக்கவும் நீங்கள் நோன்பு இருக்கிறீங்க. மற்றவர்கள் மேலே குற்றம் சுமத்துறது, மற்றவங்க முன்னாடி நான் ரொம்ப பக்தின்னு காட்டிக்கொள்ளவும், மற்றவங்க பக்தியற்றவர்கள் என்று சொல்லவும், மற்றவர்களை தாக்கவும் உங்கள் ஜபங்களை நீங்கள் ஏறெடுக்கிறீர்கள், அதற்காகவே உங்கள் உபவாசத்தை நீங்கள் செய்கிறீர்கள், அதற்காகவே உபவாச கூடுகைகளை நீங்கள் நடத்துகிறீங்க. உபவாச கூடுகையில் வந்து ஜபம் பண்ணாமல் அடுத்தவங்க கதையை பேசினுக்கிறாங்க,
அடுத்தவங்க பிரச்சனையை பேசுனுங்கிறாங்க, இவன் எப்படி ஒழிவான், இவன் எப்படி ஆழ்வான் என்ற காரியங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க. அவர் சொல்லாருப்பாங்க, இன்று போல் நீங்கள் உண்ணாநோம்பு இருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. இப்படி இந்த சிந்தனையோடு நீங்கள் கடவுளை நெருங்கி வரும்போது, இந்த சிந்தனையோடு உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளும்போது, நீங்கள் என்னதான் உங்களை வருத்தி கொண்டாலும் 40 நாள் இல்லை 80 நாள் நீங்கள் உபவாசம் இருந்தாலும் உங்களுடைய ஜபங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க, கேட்கப்படாது. நல்ல கவனிச்சுங்க, அற்புதமான ஒரு பகுதி. அவர் சொல்கிறார், நீங்கள் எதற்காக என்னை தேடி வருகிறீர்கள், எதற்காக உங்களை வருத்தி என் சமூகத்திற்கு வருகிறீர்கள், எதற்காக என்னை பிரியப்படுத்த நறுக்கிறீர்கள், எதற்காக உங்களை ஒடுக்கிறீர்கள், இந்த கெட்ட சிந்தனைகளோடு வாழ்வதற்காகவா? மனமாற்றம் இல்லாமல், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாமல், நீங்கள் உபவாசம் இருந்து என்ன பயன் என்று கடவுள் கேட்கின்ற அற்புதமான பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த வசனத்திற்கு என்னையும் நான் உட்படுத்துகின்றேன். அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த நோக்கத்தோடு நான் கடவுளுடைய சமூகத்திற்கு நாம் வருகிறோம் பாருங்கள். 5வது வசனம் சொல்கிறாரு, ஒருவன் தன்னை ஒடுக்கி கொள்ளும் நாளையா நான் உண்ணாநோன்பு நாளாக தெரிந்து கொள்வது. உங்களை ஒடுக்கி கொள்று அந்தவரே, இதோ பாருங்கள் நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன், எவ்வளோ பக்தியாக இருக்கிறேன் பாருங்கள், நான் 40 நாள் சாப்பிடல, நான் 40 நாள் உபவாசம், இப்படிலாம் காட்டுவதா உபவாசம், அதுவா உபவாச நாள், அது அல்லங்க. உங்கள் மேலுரங்கமான நீங்கள் செய்கின்ற காரியங்கள் கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அதனால் தேசாமி சொல்கிறார், உங்களுக்கு ஜெபம் பண்ணுன்னா எங்கே போய் ஜெபம் பண்ண, மறைவாக ஜெபம் பண்ண, மறைவாக ஜெபம் பண்ண, நல்ல தலையில் எண்ணெய் போட்டுக்கோ, தலைவாறு, மகிழ்ச்சியாயிரு, முகத்தை நல்லா வச்சுக்கோ, நல்லா சிரி, உபவாசம் இரு. நீ உபவாசம் இருக்கிறன்னு கூட மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ வந்து மற்றவர்களுக்கு தெரியறதுக்காகவே உபவாசம் இருக்கிற ஒரு காலமாக மாறிப்போச்சு. மற்றொரு அடையாளங்களை நாம் காட்டுகிறோம், உபவாசத்தின் அடையாளங்கள். என்னங்க பூ வைக்க மாட்டீங்க, இது உபவாச நாளுங்க, அடையாளம், அது ஒரு அடையாளம், பூ வைக்காது ஒரு அடையாளம். என்னங்க இந்த வீட்டில் கறி செய்ய மாட்டோங்க, ஏங்க உபவாச நாள், அது ஒரு அடையாளம். இது கடவுள் எதிர்பார்க்கின்ற அடையாளங்கள் அல்ல. இது ஏதோ நம் பழக்கங்களை ஏதோ திருச்சபைக்குள்ளாக வந்துடுச்சு, அது கடவுளின் நோக்கமும் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொல்கிறாரு, எதையா உபவாச நாள் உன் மேலரங்கமான அடையாளங்களை காட்டிக்கொண்டால் அது உபவாச நாளாயிடுமா, அதுலேருந்து நாளாக முடியுமா? நீயே ஒரு டேட்டை குறிச்சிட்டு அதில் நான் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு பிரியமாய் மாறிவிடுமா என்று அவர் கேட்கிறார். கேள்வி அது, கேள்வி கேட்கிறார் பாருங்கள். அதில் 5வது வசனம் சொல்கிறார், ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையை சாம்பலையும் அணிந்து கொள்வது எனக்கு ஏற்ற நோம்பா. ஐயா நான் வந்து உபவாசம் இருக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னால் உங்களை முற்றிலுமாய் உங்களை தாழ்த்தி கொள்வது உபவாச நாளாக இருக்க முடியுமா? என்னங்க இது, எப்படி தாங்க உபவாசம் இருப்பது? எது சொன்னாலும் நீங்கள் வேற ஏதாவது சொல்கிறீங்களே, எப்படி உபவாசம் இருப்பது என்ற கேள்வி நமக்கு எழுது பார்த்தீங்களா? அதனால தான் பாருங்கள் 6வது வசனம் படிங்கி பார்ப்போம். படிக்கலாமா, ஒன்று ஒன்றா படிக்கலாமா, படிங்க. 1வது வசனம், அக்கிரமத்தின் கொடுமை தலைகளை, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பது. யார் யாருக்கு அவிழ்ப்பது? ஏதோ ஒன்று போய் அவுத்தா தானே அவிழ்ப்பது. அவர் சொல்கிறாரு, அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொடுமைகள் நடைபெறுகின்ற கொடுமைகளிலிருந்து மக்களை அவிழ்ப்பது. யார் அவிழ்க்கணும்? அவங்கள அவங்கள அவிழ்த்துக்கிறதா? இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறார் கடவுள், டேய் நீ அடிமையாக இருந்த, உனக்கு நான் விடுதலை கொடுத்தேன், ஆனால் இப்போது நீ மற்றவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற, மற்றவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிற, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டிய நீ மற்றவர்களிடத்தில் நீ அன்பு செலுத்தலை, மற்றவர்களிடத்தில் நீ பகையை உண்டாக்கி கொண்டிருக்கிற, கோபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற,
மற்றவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். மற்றவர்களை துன்பப்படுத்தி கொண்டு இங்கே வந்து என்ன பண்ணுறார், உபவாசம், நான் ரொம்ப பக்தி என்று காட்டி கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் கடவுள் சொல்கிறார், இதுதான் கடவுள் சொல்கிறார், இது உண்மையான உபவாசமாக இருக்க முடியாது. முதல்ல இப்படி வேதனைப்படுகின்ற மக்களை கட்டவிழ்ப்பது தான் உண்மையான உபவாசம். அலைலூயா, அலைலூயா. எதுங்க லெந்து காலம், நான் உபவாசம் இருந்து என்னை ஒடுக்கிக் கொள்வது லெந்து காலமா? அதையும் செய்யணும், வேணாம்னு சொல்லலை. ஆனால் கடவுள் சொல்கிறாரு அது முக்கியமல்ல. இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்களை விடுவிப்பது தான் உண்மையான உபவாசம். அவர்களுக்கு உதவி செய்வது தான் உண்மையான உபவாசம். அப்படி கடினப்படுகிறவர்களிடத்தில் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்களே, அதுதாங்க உண்மையான ஃபாஸ்டிங்கு, அதுதாங்க உண்மையான உபவாசம் என்பதை கடவுள் சொல்கிறதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பிறருக்கு நன்மை செய்யாமல், பிறர் கண்ணீரோடு இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லாமல், பிறரை புண்படுத்துகிறவர்களாக கொடுமை செய்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய ஜபங்களை கடவுள் ஒருபோதும் கேட்க மாட்டார் என்று திருமறை நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். போதுமா? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணைகள் யாவதையும் அறுத்து எறிவதும், இன்னும் அற்புதமான வார்த்தை பார். பிறரை அழுத்தி கொண்டிருக்கின்ற பிறரை அழுத்தி கொண்டிருக்கிற சாபங்கள், பிறரை அழுத்தி கொண்டிருக்கிற தீமைகள், அருவறுப்புகள், அசிங்கங்கள், அவைகளில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்காமல், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல், நீங்கள் இங்கே வந்து என்னப்பா இங்கே ஜபம் பண்ணுக்கிறீங்க, உபவாச நாள்னு சொல்லி கோயிலில் உட்காந்துக்கிறீங்க, உங்கள் ஜபம்லாம் கேட்கப்படாதெல்லாம் எழுந்து வெளிப்போங்கன்ற, கோயிலுக்கு வெளிப்போ, கோயிலிருந்து வெளிப்போ, போய் பார். இந்த சமூகத்தில் உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் பல்வேறு சுமைகளால் சுமந்து கொண்டிருக்கிற மக்கள், நான் உன்னை விடுதலையாக்கணும்ல, நீ மற்றவங்களை விடுதலையாக்கணும்ல, அதுதானே உன் முதல் பணி. அங்கே பண்ணாமல் இங்கே வந்து உபவாசம் ஜம்மு இங்கே உட்காந்துக்கிற எது முக்கியம்? பார், உன் குடும்பத்தில் பார், உன் அண்ணன் தம்பி பார், உன் அக்கா தங்கச்சி பார், கஷ்டப்படுறாங்க, அவங்கள நீ விசாரிக்கல, கடவுள் அவனை தண்டிச்சிட்டாருன்னு நீ நினைக்கிற, அவங்கள நீ விசாரிக்கல, அவங்களுக்கு நீ உதவி செய்யலை, உதவி செய்ய திராணியிருந்தும் உதவி செய்யவில்லை, ஆனால் இங்கே வந்து உபவாசம் என்று நடித்து கொண்டிருக்கிற, முதல்ல அவங்களுடைய நுகங்களை உடைக்கின்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை நீங்கள் செய்து அனுப்புவதும். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, பாலியல் ரீதியாக பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், சாதியின் பேரில், வர்க்கத்தின் பேரில, ஏழை பணக்காரன் என்ற பேரில, சாதியின் பேரில் இன்றைக்கு எதெல்லாம் ஒடுக்குதல் நடைபெறுகிறதோ அந்த ஒடுக்கப்பட்டோரை விடுதலை ஆக்குகின்ற பணிதான் உண்மையான உபவாசம். அதை தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என்று கடவுள் சொல்கின்ற வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்பனா இன்னங்க, இந்த லெந்து காலம் எதற்கு, இந்த உபவாச நாட்கள் எதற்கு? நம்மை சுற்றி இருக்கின்ற, கண்ணீரோடு இருக்கின்ற, வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிற, விடுதலைக்காய் காத்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த உபவாச நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்ற உபவாசமே தவிர மற்ற நீங்கள் எதை செய்தாலும் ஒன்றும் பயனில்லைங்க, ஒன்றும் பயனில்லை. நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஃபாஸ்டிங் பீரியட் இட்ஸ் நாட் அ செல்ஃபிஷ் பீரியட். நல்லா புரிஞ்சுங்க, உபவாச காலம் என்பது சுயநல காலம் அல்ல, சுயநலத்திற்கான காலம் அல்ல. இந்த 40 நாள் உபவாசிக்கிற ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் கணவர் ஆசீர்வதிங்க, குடும்ப பிரச்சனை மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், 40 நாள் காத்திருக்கிற அபிஷேகம் கொடுங்க, இதெல்லாம் தனி ஜபங்கள், தனி ஜபங்கள். நல்லா புரிஞ்சுங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அது உபவாசத்தின் நோக்கம் அல்ல, அது நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பண்ணலாம். உபவாச நாட்களின் நோக்கம் என்ன? கடவுள் என்னை விடுதலையாக்கினார், கடவுள் என்னை ஆசீர்வதித்தார், நான் அசுத்தம், என்னை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார்,
நான் ஒண்ணுமில்லா இருந்தேன், கடவுள் என்னை உயர்த்தினார். நான் பலவீனமாக இருந்தேன், கடவுள் என்னை சுகப்படுத்தினார். என்னை போல இந்த சமூகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இயேசுவின் அன்பை நான் வெளிப்படுத்த போகிறேன், இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன், இயேசுவின் ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்ற அற்புதமான நாட்கள் இந்த உபவாச நாட்கள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, தொடர்ந்து படிக்கலாம். பாருங்க, 7வது வசனம் படிங்க. பசி உள்ளவனுக்கு நாகரத்தை பகிர்ந்து கொடுங்கள். பாருங்க, நான் கிராமத்தில் நான் 10 ஆண்டுகள் கிராமத்தில் பணியாற்றியதுனால அங்கே இருக்கின்ற இன்சைட்ஸ், அங்கே இருக்கின்ற கடவுள் தன்மைகளை நான் அதிகமாய் பார்த்து வியந்தவன். நீங்க கூட பண்ணியிருப்பீங்க. இந்த உபவாச நாட்களில் தாய்மார்கள் கைப்பிடி அரிசின்னு எடுத்து வைப்பாங்க. டெய்லி அவங்க காலையில் எழுந்தோன்னா அவங்க ஒரு ஜபம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து பேக்கில் போட்டுருவாங்க. நம்ம திருச்சபையில் அந்த பழக்கம் இருக்கான்னு தெரில. கிராம திருச்சபைகளில் மத்திய வட்டாரத்தில் அதிகமாக இது ரெகுலராக செய்வாங்க. கைப்பிடி ஒரு ஜபு காலை உபவாச 40 நாளும் ஜபம் பண்ணி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சு 40 நாள் முடிந்த பிறகு எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துன்னு வருவாங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு அரிசியை மூட்டை கட்டி எல்லாம் 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அரிசியை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். நல்லா பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்க. அவர் சொல்கிறார், லெந்து காலம் என்பது எது? உன்னை ஒடுக்கிக் கொள்வது மட்டும் லெந்து காலம் அல்ல. நாங்கள் 4 நாள் நாங்கள் மத்தியானம் சாப்பிட மாட்டேன் பிரதர், நான் மத்தியானம் நைட்லாம் சாப்பிட மாட்டேன், காலை சாப்பிட மாட்டேன். அதில் ஒன்றும் பெருமை இல்லைங்க. நீ சாப்பிடாம அதை என்ன பண்ணுற? அந்த நீ சாப்பிடாத உணவை உணவில்லாதவர்களிடத்தில் கொடுப்பது தான் அதனுடைய பொருள். அதுவே இப்போ மறைஞ்சு போச்சுங்க, அந்த பொருளே இப்போ மறைஞ்சு போச்சு. அவர் சொல்கிறாரு, பசித்தோருக்கு உணவு கொடு, அதுதானே உபவாசம். அதுவே நீ செய்யலையே அப்புறம் என்ன உபவாசம்? பசித்தவர்கள் உன்னை சுற்றில பாரு, இவ்வளோ பேர் பசியில் இருக்கிறான், உன்ன மாதிரி சாம்பார் ஊற்றி அவனால் சாப்பிட முடியல, கறி வாங்கி சாப்பிட முடியல. நான் கறியை தவிர்க்கிறேன். அந்த கறி சாதத்தை, அந்த கறி சாப்பாட்டை ஏழை எளியோர்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் சொல்வது அர்த்தம் உள்ளது. இல்லை என்றால் நீங்கள் சொல்கின்ற உபவாசம் அர்த்தமற்றது. அது கடவுள் எதிர்பார்க்காத காரியம் என்பதை திருமறை திட்டமாய் சொல்கிறது. அவர் சொல்கிறார் 7வது வசனத்தில், பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுங்கள். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க, அதெல்லாம் படிக்கணும் கூர்ந்து. உங்கள் உணவை பகிர்ந்து கொடுங்கள். உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார்ல, அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுங்க. அவன் சாப்பிட்டு அதில் சிரிக்கிறான், ரொம்ப நன்றிங்க என்று சிரிக்கிறான்ல, அந்த சிரிப்பு தான் உனக்கு ஆசீர்வாதம். அவன் பசி ஆறுவது தான் உண்மையான உபவாசம். நீ சாப்பிடாமல் இருப்பது உபவாசம் இல்லை, பசித்தவர் சாப்பிட வைக்கிற பத்தியா, அதுதான் உண்மையான உபவாசம். என்ன அற்புதமான கடவுள் பாருங்க, நம்முடைய கடவுள், என்ன அற்புதமான கடவுள் நம்முடைய கடவுள். அவர் சொல்கிறார், பசித்தோருக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, தங்க இடமில்லாதவர்களுக்கு. இது நம்மளால் செய்ய முடியுமான்னு யோசித்து பாருங்க. அவர் சொல்கிறார், தங்க இடமில்லாமல் இருக்கிறவர்களுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்து உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடு. சார் இதெல்லாம் செய்ய முடியாது சார், இதெல்லாம் செய்ய முடியுமா? பேசுறதுக்கு நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளை, கடவுள் சொல்கின்ற அற்புதமான வசனங்கள் பாருங்கள். இடமற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, ஒருவேளை நம் பெட்ரூமில் நம்ம இடம் கொடுக்க முடியலனாலும் கூட நம் உள்ளத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த 40 நாள் இந்த சமூகத்திலே வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன், அவர்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் என்று நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் உபவாசம் உண்மையானது. இந்த 40 நாள் உங்கள் சொந்த இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா அது சுயநல ஜெபம், அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்பதை கடவுள் இங்கே சொல்கிறார். இடமற்றவர்கள், வறியவர்கள், ஏழைகள், ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது தான் உண்மையான உபவாசம் என்று கடவுள் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து சொல்கிறார் பாங்க, உடையற்றோர், துணி இல்லாதவங்க, உடை அணிந்து கொள்ள முடியாதவர்கள், உடை புதிய உடை வாங்கக்கூட வசதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு உடையை கொடு. என்ன பாருங்க, இதெல்லாம் நம்ம கிறிஸ்மஸில் செய்கிறோம். செய்ய வேண்டிய நாள் எதுங்க?
உபவாச நாட்கள். நம்ம கிறிஸ்மஸில் செய்கிறோம், ஆனால் செய்ய வேண்டிய நாள் உபவாச நாட்கள். உடை இல்லாதவர்கள், நல்ல உடை கூட அணிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நீங்கள் உடைகளை கொடுங்கள். அதுதாயா உண்மையான உபவாசம், அதுதான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரே, நாங்கள் இந்த உபவாச நாட்களில் புதிய ஆடைகள் அணிவதில்லை, பட்டு சேலை அணிவதில்லை, பட்டு வேஷ்டி நாங்கள் அணிவதில்லை, புதிய ஆடைகள் தைப்பதில்லை. ஏனென்றால் இதில் எந்த நாட்கள்? அது சரி, அது சரி, அணிவதில்லை, ரைட்டு. ஆனால் வசனம் சொல்லுது, பிறரை அணிய வைப்பது தான் உபவாசம். நீ அணிந்து கொள்ளலை, ரைட்டு, உன்னை தாழ்த்தி கொள்கிற, ஆனால் அந்த நாட்களிலே நீ அணிய வேண்டிய அந்த ஆடைகளை பிறருக்கு அணிவித்து மகிழ்வது தான் உண்மையான உபவாசம். ஹலெலூயா, ஹலெலூயா. என்ன அற்புதமான, என்ன அற்புதமான பகுதி பாருங்க. பிறர் ஆடை இல்லாதவர்களை ஆடைகள் அணிவித்து பார்ப்பது தாங்க உண்மையான ஜபம், அதுதாங்க உண்மையான உபவாசம், அதுதாங்க உண்மையான கடவுள் எதிர்பார்க்கின்ற ஆன்மீகம் என்று திருமறை நமக்கு சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள், அவர் சொல்கிறார், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாமல் இருங்கள். நல்லா பாரு, அற்புதமான பகுதி, ரொம்ப ஆழமாக சிந்திக்கிற பகுதி. பாரு, உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரத்தில் ஒருத்தன் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறான், அவனுக்கு நீ உதவி செய்யலாம், அவனுக்கு நீ நினைத்தால் அவனுக்கு ஆறுதலாய் பேசலாம். ஆனால் கடவுள் தண்டிஸ்டார் பத்தியா என்று சொல்லி அவனை விட்டு நீ விலகி போய் அவனுக்குள்ளே அவனுக்கு உன்னை நீ மறைச்சிக்கிட்டினா இது உண்மையான உபவாசம் நீ நினைக்கிறியா? அவனுக்கு முதல்ல போய் உதவி செய், அவனுக்கு முதல்ல அவனிடத்தில் போய் கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள், அவன்கிட்ட சொல்லு நான் இருக்கிறேன், கவலைப்படாத, கடவுள் என்னை ஆசீர்வதித்தார், உன்னையும் ஆசீர்வதிப்பார், என்னை விடுதலையாக்கினார், உன்னையும் விடுதலையாக்குவார், பயப்படாத என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அதுதாங்க கடவுள் எதிர்பார்க்கின்ற உபவாசம் என்று திருமறை நமக்கு சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். அநேக சமயம் நாம் நம்மை மறைத்து கொள்கிறோம். எங்கே நம்ம போயிட்டால் நம்மளை உதவி கேட்டுருவாங்களோ, நம்மளை இது செஞ்சுட்டு சொல்லு இது கேட்டுருவாங்களோ என்று சில பேரை நாம் பார்த்து பார்க்காமல் போகிறோம், பார்த்து மறைத்து கொள்கிறோம். சில பேர் வாயை திறக்கணும்னு சொல்லுவாங்க, எனக்கே ஒன்றும் இல்லைங்கன்றோம், அவன் கேட்டுருவான்ட்டு நானே கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்கின்ற நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுள் எதிர்பார்க்கின்ற உபவாசம் என்ன பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், 7 வசனம் கடைசி வார்த்தையை படிப்போம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாமல் இருப்பது அன்றோ நான் விரும்பும் நோன்பு, நான் விரும்பும் உபவாசம். 8 வசனம், 9 வசனம் நேரடியாக போயிடலாம், 9 வசனம் யாராவது படிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு எப்போதுங்க, 6-7 வசனம் குறிச்சிங்க, 6 வசனம், 7 வசனத்தை நீங்கள் செய்யும்போது, பசித்தோருக்கு உணவு கொடுக்கும்போது, உடையற்றவர்களுக்கு உடை உடுத்தி பார்க்கும்போது, ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யும்போது, கடவுளின் அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது, உங்களை வருத்தி கொண்டு பிறரை வாழ வைக்கும்போது, நீங்கள் ஜெபிக்கின்ற ஜபங்களை கடவுள் கேட்பார். ரொம்ப சிம்பிள்ங்க, மேக்ஸிமா இருக்குது பைபிளில் வசனம். இஸ் ஈக்குவல் டு திஸ், நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் கேட்கப்படும். ஹலெலூயா. இது யாருக்கு சொல்கிறார் தெரியுமா? தனி மனிதனுக்கு அல்ல, திரும்பி சொல்கிறம்பாங்க, தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் இது அல்ல, ஒரு சமூகத்திற்கு சொல்லப்பட்ட வசனம், திருச்சபைக்கு சொல்லப்பட்ட வசனம். யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே பலியிடும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய், நோன்பிருக்கும்படியாக, உபவாசம் இருக்கும்படியாய் வந்தார்களோ அவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். திருச்சபை மக்களே, ஆண்டவருடைய விசுவாசிகளே, இவைகளை நீங்கள் செய்யும்போது, இவைகளை திருச்சபை செய்யும்போது, இவைகளை நீங்கள் ஒரு குடும்பமாய் செய்யும்போது, உங்கள் ஜபங்கள் இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படும் ஜபங்கள் கேட்கப்படும். ஹலெலூயா, ஹலெலூயா. எப்போது கேட்கப்படும்? இவைகளை செய்யும்போது. அதை விட்டு இந்த 40 நாளும்
இவன் கெட்டவன், இவன் நல்லவன், இவன் ஆவன், இவன் இவன் அதுன்னு சொல்லி இந்த நாட்கள், இந்த உபவாச நாட்களை, இந்த லெந்து காலத்தை வீணாக்கிறாதீங்க. மற்றவர்களை பற்றி பேசி, மற்றவர்களுடைய கதைகளை பேசி, அவன் என்ன பண்ண தெரியுமா, இவன் என்ன பண்ண தெரியுமா, அந்த கதைகள்லாம் நமக்கு என்னங்க, எவன் என்ன பண்ணால் நமக்கு என்ன, எவன் எப்படி இருந்தா என்ன, உன் வாழ்க்கையை ஒழுங்காக நீ பார்த்துக்கணும். நம்ம என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்க்க கடவுள் என்னை அழைக்கிறான். மற்றவனுடைய வாழ்க்கையை பார்த்தா உனக்கு என்ன, கோயிலில் என்ன ஒட்டடை இருந்தான்னா இல்லைனா என்ன, அதை அவங்க அடிப்பாங்க, யாரெல்லாம் செய்யணுமோ அவங்க செய்வாங்க. அதெல்லாம் போய் தலையை விட்டு, அதெல்லாம் உங்கள் சிந்தனையை விட்டு அசுத்தத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். இந்த லெந்து காலம் ஆண்டவரிடத்தில் நான் கிட்டி சேர வேண்டும், என் சமூகம் கிட்டி சேர வேண்டும், என் திருச்சபை கிட்டி சேர வேண்டும், நாங்கள் குடும்பமாய் ஒன்றிணைந்து ஆண்டவர் சமூகத்திலே கிட்டி சேர வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, அற்புதமான பகுதி இது. தனிப்பட்ட மனிதனுடைய ஆன்மீகத்தை பேசலைங்க, திரும்பி கூட சொல்கிறேன், திருச்சபையின் ஆன்மீகத்தை பேசுகிறது, குடும்பத்தின் ஆன்மீகத்தை பேசுகிறது, கோத்திரங்களின் ஆன்மீகத்தை பேசுகிறது. இஸ்ரவேல் மக்களே, என்னை நோக்கி பாருங்கள், உண்மையான உபவாசம் இதுதான்ப்பா. உங்களை சுற்றி இருக்கின்ற இந்த சமூகத்திற்கு பணி செய்கின்றவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று கடவுள் அழைப்பை தருகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீங்க, நான் பதிலளிப்பேன், நீர் கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் மறுமொழி தருவேன் என்று சொல்வார். நான் அற்புதமான வசனங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறார், உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு, உங்களுக்குள்ளே நுகங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே நுகங்கள் இருக்குது, நமக்குள்ளே தனிப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், இறுக்கங்கள், கடினப்பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள் இருக்குது. அதை குறித்து யோசிக்கிற காலம் இது அல்ல. அதெல்லாம் தூக்கி போடு, அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். இந்த காலம் நான் அதிகமாக இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ வேண்டிய காலம், அதிகமாக இந்த சமூகத்தில் இருப்பவர்களோடு என்னை இணைத்து கொள்கிற காலம். இந்த காலத்தில் நம்ம சமூகத்திலேருந்து வி ஷுட் நாட் எக்ஸ்க்ளூட் அவர் செல், நம்மை பிரித்து கொள்ளக்கூடாது. நாங்கள் பிரித்த கூட்டம், பரிசுத்த கூட்டம், ஒரு கூட்டமும் கிடையாது, நாம் பிரித்த கூட்டம் இல்லை, இந்த சமூகத்தோடு இணைந்து வாழும்படியாய் கடவுளால் அழைக்கப்பட்ட கூட்டம் நாம். திருச்சபையாக இந்த லெந்து காலத்தில் நம்மை சுற்றி இருக்கிற அநேகருக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்கின்ற அற்புதமான காலம் இது. இந்த காலத்தில் நாம் ஒன்றிணைந்து ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துவோம். கடவுள் எதிர்பார்க்கின்ற உபவாசத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் நீங்கள் என்னப்பா எதிர்பார்க்குறீங்க, இந்த லெந்து காலம், இந்த பிப்ரவரி மாதம் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். பரிசுத்தாவியானவர் உங்களோடு இடைப்படும் போது நீங்கள் விட்டு கொடுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா, கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையான உபவாசம் எது? தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி தன்னை ஒடுக்கிக் கொள்வது மட்டுமா உண்மையான உபவாசம்? அது அல்லங்க. கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கண்ணீரோடு வேதனையோடு இருக்கின்ற எண்ணற்ற மக்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லையா? நமக்காக, இந்த உலகத்திற்காக, உலக மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு உதாரணம் இல்லையா? பிறருக்காக நம்மை அர்ப்பணிப்போமா? திருச்சபையாக இந்த சமூகத்திற்கு பயனுள்ள திருச்சபை, இந்த திருச்சபை இருப்பதனால எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்க என்று நம்மை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்கள் சொல்வார்கள் என்றால் அப்போதுதான் அது திருச்சபை. இல்லை என்றால் கடவுளின் ஊழியத்தை நாம் ஏதோ ஒரு இடத்தில் செய்யாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகளை, குடும்பங்களாக அர்ப்பணியுங்கள். இலந்து காலத்தில் கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை செய்ய முற்றிலுமாய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோப்பா. உண்மையான நோன்பு, உண்மையான விசுவாசம், உண்மையான உபவாசம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை நீர் எங்களுக்கு மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. பரிசுத்தாவியானவர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.